Hello lovelies, vanakkam and welcome to Teens Cooking World. So ellarkum pongal dina nalvaalthukal. So innikku pongal dina special ah na chakkara pongal eppadi seiradhen paakaporom. So adukku first or cooker la or 1/2 cup liyum adavadiyum kammiya paasi paruppu eduthirken. Adukapram 1/2 cup la pacharasi eduthirken. So rendiyum nalla kalivi eduthukonga. Kalivi eduthittu ipa endha cup la neenga arisi measure panninglo adula 1 cup ku 4 cup thanni. அதே மாதிரி எந்த இதில் நீங்கள் பாசிப்பருப்பு மெஷர் பண்ணீங்களோ அந்த கப்பில் ஒரு கப்புக்கு 4 கப் தண்ணி. ஸோ எதுக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும்னா அப்போ தான் நல்லா கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வேகும். ஸோ குக்கர் வந்து கொஞ்சம் பெரிய குக்கராக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா தண்ணி வந்து பொங்கி பொங்கி வரும். இப்போ வந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. ஸோ ஆவி அடங்கட்டும், அது வரைக்கும் செப்பரேட்டாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு கரைச்சி எடுத்துடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 கப் நான் வெல்லம் சேர்க்குறேன். இன்கேஸ் ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க, ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஸோ இந்த ஸ்வீட் ஆக்சுவலாக கரெக்டாக தான் இருக்கும் நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு. இப்போ இந்த வெல்லம் வந்து கரையணும். நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், அதோட பச்சை வாசம் அடங்குற வரைக்கும். ஸோ 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரைஸும் பருப்பும் நல்லா குழைய வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சிங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு எனக்கு. இன்கேஸ் குழையாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி இந்த ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிரும். ஓகே, எனக்கு வந்து நல்லா குழஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் வந்து வெள்ளத்தை வந்து ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிட்டு ஊற்றிக்கோங்க, ஏதாவது தூசி இருந்தாலும் அதில் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜ். ஸோ அந்த அரிசியும் அந்த வெள்ளமும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா மசியாக பண்ணிங்கன்னா ஸோ அந்த அரிசியும் வெள்ளமும் ஒன்றா நல்லா கலந்துரும். அப்போ தான் அந்த சக்கரை பொங்கலுக்கே நல்ல டேஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பொங்கல் பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு. வெள்ளைப்பாகும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு சேர்க்குறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா உருகினதும் இப்போது தேவையான அளவு முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு 1/4 நல்லா வறுப்பட்டதும் திராட்சையை சேர்த்துருங்க. உள்ள இந்த திராட்சை நான் கருப்பு திராட்சை எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து சிகப்பு திராட்சையையும் எடுத்துக்கலாம். ஸோ திராட்சை நல்லா உப்புனதும் இப்போ வந்துட்டு அதை நம்ம செஞ்சு வச்சுருக்க பொங்கலில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.